Hey guys, welcome to Stockinn. It's me Edison. நம்ம போன வாரம் அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம், ஸ்டாக்கோட அப்டேட்ஸ் என்ன, அந்தந்த வீக் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஸோ இந்த வீக்குக்கான ஸ்டாக் அப்டேட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், என்னென்ன டிவிடெண்ட் தராங்க, என்னென்ன ஸ்டாக்குக்கு எஃப்என்டோல, அதுதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம என்எஸ்சி வெப்சைட்ல இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா பவர் கிரிட், உங்களுக்கு தெரியும், பவர் கிரிட டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய், அதோட எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 14 அண்ட் ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமராஜ் பேட்டரிஸ் அதோட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2.90 ரூபாய் பர் ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. 15th எக்ஸ் டேட் இருக்கு, 16th ரெக்கார்ட் டேட் இருக்கு. கோல் இந்தியா உங்களுக்கு டிவிடெண்ட் இருக்காங்க, 15 ருபீஸ் பர் ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. அதோட டேட்டும் 15th நவம்பர் அண்டு 16th ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்க. எம்ஆர்எஃப் கொடுத்துருக்காங்க 3 ரூபாய் பர் ஷேர். அண்டு 17th எக்ஸ் டேட் அண்ட் 18th உங்களுக்கு ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இருக்கு, 17th எக்ஸ் டேட் இருக்கு, 18th உங்களுக்கு ரெக்கார்ட் டேட் இருக்கு. அந்த ஆஸ்ட்ரல் டிவிடெண்ட் இருக்கு, 18th உங்களுக்கு எக்ஸ் டேட் இருக்கு, 21st உங்களுக்கு வரைக்கும் ரெக்கார்ட் டேட் இருக்கு. அண்டு இப்கா லேப் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 22 எக்ஸ் டேட் சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23. இதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயர்னிங்ஸ், அதாவது குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ஸ்டாக் மேலே வருது. ஸோ நாம் நாளைக்கு மட்டும் என்ன ஸ்டாக்கில் டிவிடெண்ட் இருக்குது, கொஞ்சம் மூமெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது இந்த ஸ்டாக்ஸ்லாமே நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அண்டு பாரத் ஃபோர்ஜி, பயோகான், ஜேஎம்ஆர் இன்ஃப்ரா, ஜேஎம்ஆர் நிறைய பேர் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதுக்காக நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். கிரசிம், ஐஆர்சிடிசி, ஜிண்டால் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி வாட்ச் பண்ணுற ஒரு ஸ்டாக்கு, மூமெண்ட் நல்ல வாலட்டைலாக இருக்கும். ஜிண்ட் வேர்ல்டும், ஸோ அதுலேயுமே உங்களுக்கு இன்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குனாலே இருக்குது. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய நம்ம ஸ்டாக்ஸ் கொடுப்போம் இன்ட்ராடேல, அதையுமே நீங்க வாட்ச் பண்ணாலும் நாளைக்கு நல்ல மூமெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. லிண்டே இந்தியா, நான் இதை தனியா வாட்ச் பண்ணுவேன் எப்பவுமே, ஐ மீன் தனியா மீன்ஸ் நான் அதிகமா ட்ரேட் பண்ற ஒரு ஸ்டாக், நல்ல மேல மூமெண்ட் அண்ட் வாலடைலா இருக்கும், வால்யூம்ஸ் கம்மியா இருக்கும், பட் நீங்களும் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எம்டிசி, உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கு நாளைக்கு. ஸோ நம்ம மிச்சம் இருக்க அப்டேட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் என்னென்ன ஏர்னிங்ஸ் எல்லாம் வருதுன்னு சைட் பை சைட். அடுத்தது இந்த வாரத்துக்கான மூமெண்ட்ஸ், போன வாரம் எந்தெந்த ஸ்டாக்லாம் மூவ் ஆயிருக்கு, இந்த வாரம் எந்தெந்த ஸ்டாக்லாம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஜொமேட்டோ கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்ட் மூவ் ஆயிருக்குன்னு நம்ம செக் பண்ணோம், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ போன வாரம் ஃபுல்லாக நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்தான். இந்த லோவில் இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15% கிட்ட மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஜொமேட்டோ ஒரு நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். டே டைம் ஃப்ரேமில் பார்ப்போம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கான், ஒரு பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ பார்ப்போம் ஒரு பிரேக் அவுட் ஆகிறானா இல்லைனா திரும்ப கீழே விழுறான் நான். ஸோ ஜொமேட்டோ ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்க ஸ்டாக்கு. பிரிட்டானியா பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு, அதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். எத்தனை பர்சன்ட் மூமெண்ட் கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு மேலே செல்லர்ஸ் வந்திருக்காங்க, பட் ஒரு கேப் அப் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்காங்க பிரிட்டானியா. போன வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் 7.5%, ஆனால் கேப் இப்போ நான் கனெக்ட் பண்ணல, அரௌண்ட் 7.5%லேருந்து 8% உங்களுக்கு ரிட்டர்ன் மூமெண்ட் மேலே கொடுத்துருக்கு. ஆரோ ஃபார்மா, அடுத்தது ஆரோ ஃபார்மா டவுன் சைடில் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை செல் சைடுக்கு பார்த்து வச்சுக்கலாம். மார்க்கெட் செல் ஆகும் பட்சத்தில் நம்ம இந்த ஸ்டாக்லாம் நல்லா செல் சைட் போகலாம். 17% டவுன் 1 வீக்கில் மூமெண்ட் கொடுத்துருக்கு ஆரோ ஃபார்மா. இந்திகோ பெயின்ஸ் அண்ட் அப் அண்ட் டவுன் மேலேயும் கீழேயுமே நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஸ்டாக் பர்சனலாக நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லாவே. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு பாட்டம் ஆகி தான் மேலே போயிருக்கான். ஸோ இங்கேருந்து நம்ம மேலே ஒரு அப் மூமெண்ட் கொடுத்து டவுனில் என்ன தான் மூவ் ஆயிருந்தாலும் அப் மூமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன். 18% மேலே போன வாரத்துக்கு போன வாரம் மூமெண்ட் கொடுத்துருந்தான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் இந்த வாரமே கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 13% கொடுத்துருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கறது இங்கேருந்து அப் சைடில் ஒரு மூவை தான் எதிர்பார்க்குறேன். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது இந்திகோ பெயின்ஸ். அடுத்தது பார்ப்போம் ராம்கோ சிமெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாலோ ஆகிருக்கு, கிட்டத்தட்ட நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு ராம்கோ சிமெண்ட்ஸ்.
நீங்க அதை செக் பண்ணுவோம் எத்தனை பர்சன்ட் கிட்ட மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு. கிட்டத்தட்ட 15-14% மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு ராம்கோ சிமெண்ட்ஸ் உங்களுக்கு. நீங்கயுமே அதை செல் சைடுக்கு வாட்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்ஸ்லாம் நிஃப்டி எந்த சைட் போகுது, பை சைடு இருந்தால் பை ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் செல் சைடு இருந்தால் செல்லுக்கான ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லைவ்லையுமே நிறைய கால்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்போம், நீங்கள் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது மேரிக்கோ, மேரிக்கோ பார்ப்போம். மேரிக்கோலையும் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5% மூமெண்ட் கொடுத்துருக்கு டவுன் சைடில். ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லோ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 473 டவுன் சைடில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பவுன் மேலே ரீபவுண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேரிக்கோவுமே நல்ல செல் சைடில் வாட்ச் பண்ணலாம். அடுத்தது ஜூப்ளியன் ஃபுட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு ஃபால் மேலே இருந்து ரிட்டர்ன் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான். ஒரு மேலே மூவ்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஸ்டாக்கு பிரேக் அவுட் நான் எதிர்பார்த்தேன், பட் பிரேக் அவுட் கொடுக்கல. ஆனால் அவன் நல்லாவே ஒரு ஃபால் கொடுத்துறான், 8-9% கிட்ட ஃபால் ஆகியிருக்கு. ஸோ நீங்களுமே அந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணலாம், இன்னும் ஃபர்தர் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜூப்ளியன் ஃபுட்டில். அடுத்தது யூனியன் பேங்க், சரியான மூமெண்ட் யூனியன் பேங்க் தான். ஸோ தொடர்ந்து 4 வாரமாக மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு பிரேக் அவுட்டும் சரி. பிஎஸ்சி பேங்க்ஸுமே எல்லாமே நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்து, போன வாரம் மட்டும் 22% மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு யூனியன் பேங்க்கு. ஸோ நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம், ஒரு நல்ல ஒரு மொமெண்டம். 1 மந்த்தாக இங்கே ஆரம்பித்தது, இது வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு பெரிய மூமெண்ட், அதாவது கிட்டத்தட்ட 1 மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதோட மூமெண்ட் அரௌண்ட் 62% மூமெண்ட் மேலே கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்த ஒரு ஸ்டாக்கு. அப்புறம் ஆம்ராஜ் பேட்டரிஸ், நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம் ஆம்ராஜ் பேட்டரிஸ் அதில் மூவ்மெண்ட் இருக்குன்னு. ஸோ போன வாரம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல கரெக்டாக ஒரு டபுள் பாட்டம் போட்டு மேலே போயிருந்தோம், நல்ல ஒரு பிரேக் அவுட். நம்ம லைவ்லுமே நான் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஆம்ராஜ் பேட்டரிஸை பற்றி, நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 10% போன வாரம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரமும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் மேலே. ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆக்சுவலாக ஆமராஜ் ஆர்விஎன்எல், அதுவுமே ஒரு நல்ல மொமெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் இது, ஆனாலும் சரியான ஒரு மொமெண்டம் எடுத்திருந்தான் பார்த்தீங்கன்னா தெரியும். போன வாரம் கடந்த 3 வாரமாக இது ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ லைட்டாக செல்லர்ஸ் வந்திருக்காங்க, 16% மூமெண்ட் இந்த வாரம் மட்டும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் செல்லர்ஸ் வராங்க, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தா தெரியும் இந்த இந்த ஜோனில். இங்கே ஒரு கன்சாலிடேட் கொடுத்துட்டு திரும்ப பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 3 வாரமாக மூமெண்ட் கொடுத்துறதுக்கா எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் 48% ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு ஜஸ்ட் 3 வீக்ஸில். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான ஸ்டாக் அப்டேட். இந்த வீக் ஃபுல்லாக இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நடுவில் என்ன ஸ்டாக்ஸ் வந்தாலும் நம்ம லைவில் அதை அப்டேட் பண்ணுவோம், இல்லை நம்ம ப்ரைம் குரூப் டெலிகிராம் குரூப்லையுமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், உங்களுக்கு எதனா கண்டென்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு ட்ரேடரை பற்றி நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் கேட்கலாம், என்ன கண்டென்ட் வேணும்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நாங்கள் அதை ஒரு கண்டென்ட்டாக போடுவோம். ஸோ தேங்க்யூ காய்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரியும், மோர் லைக்ஸ் மோர் ப்ராஃபிட்ஸ். அண்டு பாய் பாய், நாளைக்கு லைவில் பண்ணுவோம். ஸோ சி யூ காய்ஸ்.